ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம மிலா கிச்சனில் பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம கோதுமை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணலாம். இப்படி நம்ம பார்க்கலாம். வெள்ளத்துக்காக எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி. அதுக்கடுத்து கோதுமை மாவு நமக்கு தேவைப்படும். கோதுமை மாவு வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். முட்டை, உப்பு, ஏலக்காய் பவுடர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு முட்டையை நம்ம உடச்சிக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம இது கூட சேர்க்க போகிறது. அடிச்சிட்டோம். அடுத்ததான் வெல்லத்தை பாகு காய்ச்சினதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மாவு ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படுற அளவுக்கு. இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சுக்கணும். இதை மிக்ஸ் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ கையில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பால் மாதிரி நம்ம குளிச்சு எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நாய் உருட்டிக்கலாம். உருட்டிட்டு இந்த மாதிரி சேஃபாக நம்ம ரவுண்டாக தட்டிக்கலாம். நடுவுல ஒரு ஹோல் போட்டுக்கலாம். சேஃப் கொண்டு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து நம்ம இன்னொரு டிசைன்ஸ் ரெடி பண்ணலாம். குழந்தைகள் விருப்பமா டிசைனா இருந்தா சாப்பிடுவாங்க இல்லையா. இந்த மாதிரி ஸ்போக் வச்சுக்கோங்க. ஸ்போக் வச்சுட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். சுத்திலும் இந்த டிசைன்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் செட்டில எண்ணெய் வச்சாச்சு, காஞ்சிருச்சு. இப்போ போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வேக வச்சுட்டு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ஒன்னொன்னா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு சைடும் வேகட்டும். இப்ப இந்த ரெண்டு சைடும் வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் எல்லாமே வெந்துடுச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ஸ்வீட்டு புதுசு புதுசாக உங்களுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம விருப்பமாக சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்டாக இந்த மாதிரி சைஸ் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வீடியோ முடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் புது சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. நம்ம சேனலை வளர வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.